வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தினம் ஒரு சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444549646 நபருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட இந்திரா IVF ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் அர்ச்சனா ஐயநாதன் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். என் நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட் டைம் வந்து குழந்தையின்மைக்கான காரணங்கள் அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ குழந்தையின்மை அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ரொம்ப அதிகமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு வந்து IVF அப்படிங்கிறது தான் லாஸ்ட் ஆப்ஷனா, இல்லை அதை தாண்டி ஏதாவது அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கா டாக்டர்? ஓகே. சி, IVFனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, டெஸ்ட் யூ பேபின்னு சொல்கிறது தான் IVFன்னு நாங்கள் சொல்கிறது. IVFல எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பெண்கிட்டருந்து அவங்களுடைய கருமுட்டைகள் எல்லாம் எடுத்து அவங்க ஹஸ்பண்டுடைய விந்தணுக்களை வச்சு கரு உண்டாகுதான்ட்டு நம்ம லேபில் உண்டாக்குறது தான் IVFன்னு சொல்கிற விஷயம். IVFக்கு அப்புறமா வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக என்ன எங்களுடைய துறையில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இக்ஸின்னு சொல்கிற விஷயம், அதாவது இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் இக்ஸிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பெண்ணுடைய கருமுட்டையை எடுத்துகிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய விந்தணம், அதாவது ஒரு கருமுட்டை ஒரு விந்தணம் எடுத்து டாக்டரே வந்து லேபில் அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கரு உண்டாக்குறது தான் இக்ஸின்னு சொல்கிற விஷயம். அதுக்கடுத்து இன்னும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எங்களுடைய ஃபீல்டில் வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரு உண்டாக்குறத பற்றி சொன்னேன், IVF அண்ட் இக்ஸி அந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேசர் அசிஸ்டட் ஹேச்சிங்கு, பிளாஸ்டோசிஸ்டன்னு சொல்லிட்டு நிறைய அட்வான்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது எங்கள் ஃபீல்டில். ஸோ இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரு உண்டாயிடுச்சு, பட் ஆனால் அது இன்னும் வந்து ஒரு மேம்பட்ட கருவாக, அதாவது இன்னும் ஒரு பெஸ்ட் கருவாக எப்படி உண்டாக்குறது, பெஸ்ட்டுன்னு சொல்லும்போது எப்படின்னா அது கர்ப்பப்பையில் வந்து ட்ரான்ஸ்ஃபர், அதாவது எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம் இல்லையா, கர்ப்பப்பையில் வச்ச பிறகு அது ஒட்டி வளர்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த கருவாக அது எப்படி உண்டாக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, லேசர் அசிஸ்டட் ஹேச்சிங், பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்கிறதுலாம். ஸோ இப்போ முதல்ல பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு, பிளாஸ்டோசிஸ்ட் கல்ச்சர் அப்படின்னா என்னென்னா, இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்லையும் 3 நாள் கருவை வளர்ப்பாங்க, சரிங்களா. லேபில் வந்து 3 டேஸ், 3 நாள் கருவை வளர்த்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஒரு சில ஃபர்டிலிட்டி சென்டர்ஸில் வந்து இந்த 5 நாள் வளர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. 5 நாள் வளர்க்குறதுனால என்ன வந்து நம்மளுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 நாள் கருவை விட ஒரு 5 டேஸ் வளர்ந்த கரு வந்து கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்கும், அதாவது வந்து தானாக அது ஒட்டி வளர்கிற அதோடைய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பிளாஸ்டோசிஸ்ட் வரைக்கும் அந்த கருவை வளர்த்து அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். ஓகே, அதுதான் கான்செப்ட். அண்ட் இந்த லேசர் அசிஸ்டட் ஹேச்சிங்னா, ஹேச்சிங்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அடை காக்கிறது தான் ஹேச்சிங்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளுடைய கரு எல்லாத்துக்குமே கூட ஒரு சில பேருக்கு அந்த ஷெல் ஆனது எல்லா கருவுக்குமே இருக்கும், பட் ஒரு சில பேருக்கு தான் திக்காக இருக்கும் அது கருவு சுற்றி இருக்கிற ஷெல். யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபி எஃபெக்ட் ஆனவங்களுக்கு, அதாவது சின்ன வயசில் தான் டிபி வந்திருக்கலாம், இல்லைனா பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு, இல்லைனா ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு. பெரும்பாலும் IVF யார் வராங்க, ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்க தான் வராங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஷெல் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம், டாக்டர் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? பேர் ரங்கசேகரன் மேடம். ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க சார்? திருச்சில இருந்து கால் பண்ணிருக்கேன் மேடம். ஓகே, எனக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். மேடம் டாக்டர் பேசலாங்களா? பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வயசு ஆகுது அப்படிங்கறத சொல்லுங்க. எனக்கு வயசு 27 ஆகுது மேடம். எவ்வளவுங்க? 37. 27. 27. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். மேடம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மை நேம் தனசேரன் மேடம். வயசு 27 ஆகுது மேடம். 21 நாங்க. 27 மேடம். 27. ஓகே, சொல்லுங்க. என்னோட ரைட்ல வெதர் பாத்தீங்கன்னா, ரைட் வெதர்ல வந்து ஏதோ சின்ன ஒரு வெரிகோசிஸ் மாதிரி இருக்கு ரைட். ஓகே ஓகே. வந்து அது அடிக்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் நம்ம வந்து விந்தணு வெளியே விடல அப்படின்னா தூக்கத்துல வந்து செக்ஸ் கணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகுது. ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏதாவது ரொம்ப டென்ஷன் இது பண்ணோம்னா அந்த முட்டில் வந்து ரைட் அப்பிசன் அந்த கசுக்கு தன்மை ஏற்படுறது, குறுப்பு வர சின்னதாக இருக்கு எனக்கு. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் பேசுறது தெளிவாக இல்லை, கொஞ்சம் சத்தமாக பேசலாம் சார். அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வெதரில் வந்து எனக்கு வெரிக்டோசிஸ் சுத்தமாக இருக்கு மேடம். ஓகே. ஸோ செக்ஸ் மோட் அதிகமாக இருக்கு. ஓகே. ஒரு 10 டேஸ் நம்ம வந்து விந்தணு வெளியே போகல அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆகி தூக்கத்துல செக்ஸ் கணம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே. சோ நம்ம ரிலீஸ் ஆகாம எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா இருக்கு, இல்ல அப்படின்னா கையில கை பழக்கம் பண்ணி வெளியே விடுற மாதிரி இருக்கு. சோ அதனால அது ப்ராப்ளம் வருமா? இது வந்து கட்டுப்படுத்துறது என்ன வழி இருக்கு மேடம்? இன்னும் மேரேஜ் ஆகல, அன்மேரிடு தான். சோ மேரேஜுக்கு முன்னாடி நம்ம ஒய்ஃப் கிட்ட வந்து கரெக்டா இருக்கணும்ல, இப்ப வந்து நம்ம கரெக்டா வச்சுக்கணும் அப்படின்ற வச்சு நான் கேக்குறேன் மேடம். சரி, இந்த வாரிகோசீல்னு சொல்ற விஷயம் வந்து நீங்க திரும்ப ஒரு டாக்டர் போய் பார்த்து
நீங்களாக அதை டயக்னோஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்த்து அந்த வெயின்ஸ் எல்லாம் சுருட்டின மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பார்த்து தான் அதை கன்ஃபார்ம் பண்ணும். அதை நீங்கள் பண்ணதுக்கப்புறமா உங்கள் டாக்டரே சொல்லுவாங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, இல்லை உங்களுடைய செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட் பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா வேண்டாமான்றதையும் டாக்டர் சொல்லுவாங்க. அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் வந்து உடனே போய் கன்சல்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம் மேம், பத்திரம் அருணான் பேசுறேங்க மேம். ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? மேம் எனக்காக தான் மேம். ஓகே, என்ன வயசு ஆகுமா உங்களுக்கு? மேம் 25 ஆகுது மேம். 25? ஆமாம் மேம், இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணலைங்க மேம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்கள் சந்தேகங்களை கேட்கலாமா? கால் கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கால் பண்றவங்க நெட்ஒர்க் இருக்கிற இடத்துல இருந்து கால் பண்ணுங்க, தொடர்ந்து பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். அண்ட் வந்து காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து வந்து பேசலாம் டாக்டர். நம்ம அட்வான்ஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அதில் வந்து குழந்தை இன்மைக்கான அதிக காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் தான் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்கான கருமுட்டை வளர்ப்பு பற்றி பேசிட்டு இருந்தோம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஓகே, சி நான் லேசர் அசிஸ்டட் ஹேச்சிங் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஹேச்சிங்னா எல்லாருக்குமே தெரியும், அது அடை காத்தல் அப்படின்றது தான் அதுக்கு விளக்கம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போது நம்ம கரு எல்லாத்துக்குமே வந்து ஷெல் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து அந்த ஷெல் திக்காக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஷெல் திக்காக இருக்கும்போது அந்த கரு அப்படியே வந்து நம்ம பெண்ணுடைய கர்ப்பப்பையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா, அந்த உள்ளே இருக்கிற செல் எல்லாமே வந்து வெளியே வந்து அவங்களுடைய கர்ப்பப்பையில் ஒட்டி வளர்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாயிடும். அதாவது அவங்களுடைய சக்ஸஸ் ரேட்டுன்றது கொஞ்சம் குறையுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஷெல் திக்கா இருக்கிறது நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும் போதே லேசர்னு சொல்ற அந்த நுண்கதிர்கள் மூலமா வந்து அந்த ஷெல்ல கொஞ்சம் ஸ்கிராச் பண்ணியோ இல்லை உடைச்சு விடுறதுனால அந்த செல் எல்லாம் உள்ளே போய் நல்லா ஒட்டி வளரும்ன்றது தான் ப்ரூவன் திங். ஸோ அதனால் இந்த மாதிரி கருவுக்கெல்லாம் ஷெல் அதிகமாக இருக்குது, திக்காக இருக்குதுன்னா நம்ம லேசர் பண்ணிவிட்டு, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் கரு உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணுற ஒரு விஷயம் இது. அது பண்ணி பண்ணோன்னா அவங்களுடைய சக்ஸஸ் ரேட் அதிகமாக. ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்து தேவைப்படுதா, இல்லை பர்டிகுலர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஏதாவது டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறீங்களா டாக்டர்? அதான், ஸோ இப்போ அந்த ஷெல் வந்து திக்காக இருக்கிறது நம்மளுக்கு மைக்ரோஸ்கோப்பில் தெரியும் இல்லையா. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் அது பண்ணால் போதும். பெரும்பாலும் அதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்க, இல்லைனா பிசிஓடி இருக்கிறவங்க, இல்லைனா டிபி எஃபெக்டாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஷெல் திக்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் லேசர் அந்த கரு உண்டாக்குனதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோன்னா அவங்களுடைய சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அது வந்து எல்லாருக்கும் தேவையில்லை. ஆமாம், எல்லாருக்கும் தேவையில்லை, அவங்களுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஐவிஎஃப் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அண்ட் அதோட அட்வான்ஸ் பற்றி பேசியிருந்தோம். அண்ட் குழந்தை இன்மை அப்படின்னு போது நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய டெஸ்ட்ஸ் எல்லாம் என்னென்ன? ஓகே, குழந்தை இன்மைன்னு வரும்போது முதல்ல சி 1 இயர் ஆயிருக்கணும், கல்யாணமாய் 1 இயர் ஆயிருக்கணும். அண்ட் தொடர்ந்து அவங்க எந்த ஒரு கருத்தட முறையும் யூஸ் பண்ணாமல் குழந்தை பெற்றுக்க ட்ரை பண்ணியோ அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா நம்ம குழந்தை இன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் முதல்ல ஒரு டாக்டர் போய் பார்க்கணும். டாக்டர் போட்டு போய் பார்த்துட்ட பிறகு சி ஜென்ரல் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், அதாவது அவங்களுடைய ஹார்மோன் டெஸ்ட், மேல் அண்ட் ஃபீமேல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து ஹார்மோன் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் பண்ணணும். அப்புறமா ஆண்களுக்கு முக்கியமாக அந்த செமன் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, விந்து சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணணும். அதில் விந்தணுக்கள் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஸோ வந்து ரெண்டு பேருக்குமே சேர்ந்த மாதிரி தான் வந்து ட்ரீட்மெண்ட் நம்ம எடுப்போம். கண்டிப்பாக ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்து டாக்டர் பார்க்கணும். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் இந்திரா. ஓகே, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? மதுரையில இருந்து. ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பொண்ணுக்காண்டி பேசுறேன் மா. ஓகே, உங்க பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுதுமா? அவளுக்கு 30 வயசு. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் இந்திரா மேடம், சொல்லுங்க. அவ வந்து 4 மாசத்துக்கு ஒருக்கா தான்மா பீரியட் ஆவா, எப்பயுமே ஏஜுக்கு அட்டன் பண்ணதுல இருந்தே அப்படிதான் ஆகுறா. இப்ப 2 குழந்தை இருக்கு, இப்ப 4 மாசம் ஆச்சு, பீரியட்டே ஆகவே இல்லம்மா, உடம்பு ரொம்ப வெயிட் போட்டிருக்கா. ஓகே, ஸோ அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா. சரி, சரி, இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு வரும்போது பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஹார்மோன் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஒன்று ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவங்க வெயிட்டும் கூட இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா. ஸோ அவங்க வெயிட் குறைக்கணும், வெயிட் குறைச்சா தானாக இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறது எல்லாமே செட்டில் ஆகிடும். ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம பாடியில் வர ஹார்மோன்ஸ் எதுவுமே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்காது, அதாவது ஏற்ற மாதிரி இருக்காது, அளவு ஏற்ற மாதிரி சுரக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி போகிறது, இல்லைனா மாத்திரை சாப்பிட்டா தான் பீரியட்ஸ் வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அதனால் முதல்ல அவங்கள எடையை குறைக்க ட்ரை பண்ண சொல்லுங்கள், தன்னால் எல்லாம் சரியாயிடும்.
அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிம்மா. டாக்டர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜராக வந்து வெயிட் லாஸ் பண்ணாலே வந்து அடுத்தடுத்து உங்களுக்கான விளைவுகளை வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? என் பேர் வந்து பிரியதர்ஷினி, தூத்துக்குடியில் தூத்துக்குடி பேசுகிறேங்க. ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க பிரியதர்ஷினி? எங்கள் மாமா பொண்ணு, எங்கள் நாத்தனாங்களுக்கு வந்து வயசு 30 ஆகுதுங்க. ஓகே. மேரேஜ் ஆகி 8 ஆகுது. சரிங்கம்மா. அவங்க மேரேஜ் ஆகும்போது மீடியமா இருந்தாங்க, நல்லா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு கரெக்டா இருந்தாங்க. ஆனா மேரேஜ் ஆகி ஒரு 6 வந்து அவங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப குண்டா, பார்க்க கொஞ்சம் அடிவையெல்லாம் கொஞ்சம் பெருசா அப்படி இருக்கு. அவங்க வந்து 1 மடி குழந்தைக்கு எதுவும் இது இல்லைன்ட்டு போய் செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்ததுல கர்ப்பப்பை வந்து அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லை அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து அணு முட்டை வந்து வளர்ச்சி ஆகுற இது இல்ல அப்படின்ட்டாங்க. அவங்க வந்து ஒரு டாக்டர் இல்ல, அவங்க சொல்ற டாக்டர் எல்லாம் யாரு பார்த்தாலும் இந்த டாக்டர்கிட்ட போங்க அந்த டாக்டர் போங்க, எந்த டாக்டர் சொன்னாலும் அவங்க போய் செக் பண்ணி பாக்காங்க. ஆனா எந்தவித பலனும் கிடைக்கல. ஓகேம்மா, கண்டிப்பா உங்களுக்கான தீர்வு டாக்டர் சொல்லுவாங்கம்மா, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி அவங்களுக்கு கர்ப்பப்பையில வந்து ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. அவங்களுடைய பீரியட்ஸ் எப்படிமா வரும் உங்களுக்கு, அதை பத்தி ஏதாவது தெரியுமா? அவங்களுக்கு வந்து 1-2 தான். ஓகே. ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு அவங்க சொன்னது வந்து உறுதிப்படுத்துது. அப்படி என்னன்னா அவங்களுடைய கர்ப்பப்பை வீக்காக இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கிறதும் சரி, அதே மாதிரி அந்த கருமுட்டெல்லாம் வளரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க பீரியட்ஸ் 2 தான் வரும்னும் போது அவங்க சொன்னது வந்து கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் அவங்களுடைய ஹார்மோனல் டெஸ்டெல்லாம் பண்ணணும். ஹார்மோனல் டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கான மெடிசன்ஸ், அதாவது ஒரு 5 தொடர்ந்து வர்றதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு 6 எடுத்து கர்ப்பப்பையை திரும்ப வந்து பழையபடி பழைய அளவுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா IVF இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷனில் அவங்களுக்கு குழந்தை தங்க வைக்கலாமா? கண்டிப்பாக. இன்னைக்கு நம்ம கூட இந்திரா IVF ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அர்ச்சனா இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மாலதி, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேம். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 26 ஆகுது. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் மாலதி, சொல்லுங்க. மேரேஜ் எனக்கு 3 ஆகுது மேம். சோ பேபி இல்ல. PCOD ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்காக ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டேன். ஓகே. இப்போ பாத்தீங்கனா எக் வந்து நல்லா க்ரோத் ஆகுது, பட் ஆனா அது ரப்சர் ஆக மாட்டேங்குது அப்படினு சொல்லிருந்தாங்க. ஓகே. அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மென்ட் எடுக்கணும்? ஓகே. சோ நீங்க ஃபாலிகுலர் ஸ்டடி பண்றீங்களாமா? ஆ, பண்ணிருக்கோம் மேம். பண்ணதுக்கு எக் வந்து நல்லா க்ரோத் ஆகுது அப்படினு சொன்னாங்க, அதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் கூட போட்டாங்க. ஓகே. பட் ஆனால் அது ரப்சர் ஆக மாட்டேங்குது, அதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா PCOD தான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாமா. சி PCOD-ன்னு சொல்றது தான் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இல்லையா. ஸோ PCOD-ல எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அதாவது ஒன்று, அந்த கருமுட்டை வந்து நம்ம சொல்ற அந்த குறிப்பிட்ட சைஸ் சொல்லுவாங்க இல்லையா, 18-20, 16-17, ஒன்று 1 mm இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடியில். ஸோ அந்த 18-20 mm சைஸ் வரைக்கும் வராது. அப்படியே வந்தாலும் அது வெடிஞ்சு அதுலேருந்து ஒரு எக்ன்றது ரிலீஸ் ஆகாது. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபாலிக்கல் சைஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபாலிக்கல் வந்து ரப்சர் ஆனால் அதுலேருந்து ஒரு கருமுட்டை வந்ததுன்னா அந்த எக்கு அதுலேருந்து தான் உங்களுக்கு ஒரு கன்செப்ஷன், அதாவது ஒரு கருன்றது உண்டாகும். ஸோ உங்களுக்கு இந்த ரப்சரே ஆகாமல் இருக்கிறது தான் காரணம் இந்த மாதிரி உங்கள் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறீங்க ஆனாலும் வந்து அந்த ஃபாலிக்கல் வெடிய மாட்டேன்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது இந்த IUI அந்த மாதிரி ஒரு இன்னும் அதிகமான ஸ்டெப்புக்கு போனீங்கன்னா கூடுதலாக ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதில் நீங்கள் ஃபாலிக்குலர் ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 5 மெடிசன்ஸ் தான் கொடுப்பாங்க, மாத்திரைங்க தான் கொடுப்பாங்க. பட் IUI IVF-ன்னு போனீங்கன்னா ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமான அளவில் கொடுப்பாங்க, ஏன்னா அதில் வந்து நிறைய கருமுட்டையை நம்ம வளர வைப்போம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கருமுட்டை எல்லாமே வெடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேளை ரப்சர் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் IVF ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா IVF-ல ரப்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே டாக்டர் வந்து அந்த கருமுட்டை எல்லாத்தையுமே வெளியே எடுத்துருவாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாமா? அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கான அட்வான்ஸ் மெத்தடெல்லாம் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ மேம். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் இந்து. ஓகே, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க இந்து? திருநெல்வேலியிலேருந்து. ஓகே, யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். ஓகே, என்ன வயசாகுதுமா உங்களுக்கு?
எனக்கு 25. ஓகே, டாக்டருக்காக உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ மேம். ஹலோ மா, வணக்கம், சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது மேம். ஓகே. ஃபர்ஸ்ட் 3வது மாசத்துல பிரெக்னென்ட் ஆனேன். 55 நாள் ஸ்கேன் பண்ணாங்க, அதுல நல்ல ஹார்ட் பீட்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அப்புறம் ஒரு 110வது நாள் இருக்கும், அப்போ திடீர்னு பீரியட் ஆரம்பிச்சிட்டு பட ஆரம்பிச்சிட்டு. ம், சரி. உடனே ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் ஹார்ட் பீட் சரியா இல்லை அப்படின்னு சொல்லி அன்வான்ட் கிட்டுன்னு ஒரு டேப்லெட் கொடுத்து கழிச்சிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் 5-6 மாசம் மென்சஸ் ஆகிட்டே தான் இருக்கு, நிக்கவே இல்லை டாக்டர். அதனால ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கலாமா இல்லை நான் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? 5 மாசமா மென்சஸ் ஆயிட்டே இருக்காமா, தொடர்ந்து ஆயிட்டு இருக்கா? இல்ல இல்ல இல்ல, நிக்கல, மாசம் மாசம் 28 ஒரு தடவை கரெக்டா வருது. ஓகே ஓகே ஓகே. ஸோ 3 மாசத்துல ஒரு வாட்டி பிரெக்னென்ட் ஆனீங்க, அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா ட்ரை பண்றீங்க ஆனா முடியலன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, 4வது மாசத்துல அபார்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நிக்கவே இல்லை, ஒரு 5 மாசமா மாசம் மாசம் மென்சஸ் ஆயிட்டே இருக்கு. ஓகே, நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணிவிட்டு சி, நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன உடனே வந்து ஒரு நல்ல டாக்டர் போய் பார்த்து உங்களுடைய ஸ்கேன்ஸ் ரெகுலராக எடுக்கலாம், அந்த ஒரு முறையை நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் சொந்தத்தில் கல்யாணமாமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள்? இல்லை மேம், சொந்தம்லாம் இல்லை. சொந்தம்லாம் இல்லை இல்லையா? ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்கேன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி ஜென்ரல் பேசிக் செக்அப் இருக்கும் இல்லையா, பேசிக் பிளட் டெஸ்ட்டு, உங்கள் ஹார்மோன் டெஸ்ட்டு, உங்கள் ஹஸ்பண்டுடைய செமன் டெஸ்ட்டு, இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். பிகாஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா டாக்டர் உங்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு அலர்ட் பண்ணுவாங்க, அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறத பற்றி சொல்லுவாங்க. அதனால தான் மேம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த அபார்ட் ஆனதுக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தப்ப இயர்லி பிரெக்னன்சி வித் சிம்பிள் இன்ட்ராட்ரூனரி ஜெஸ்டேஷன் ஆஃப் 8 வீக்ஸ் 1 டே அப்படின்னு வந்துருந்து மேடம். ஓகேம்மா, இதனால மேடம் அப்படி ஆயிருக்கும். திரும்ப சொல்றீங்களாம்மா, தெளிவா கேட்கல நீங்க சொன்னது. ஏர்லி ஜெஸ்டேஷன் மட்டும் தான் கேட்டுச்சு. பிரெக்னன்சி வித் சிம்பிள் இன்ட்ராட்ரூனரி ஜெஸ்டேஷன் ஆஃப் 8 வீக்ஸ் 1 டே மேட்டிட்யூரி பை யூஎஸ் ஜீன் போட்டிருக்கு. ஓகே, அது நார்மலான ரிப்போர்ட் மாதிரி போட்டிருக்காங்கம்மா. அதாவது இன்ட்ரா யூட்ரைன்னா கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ரெக்னென்சி, ஏர்லி ப்ரெக்னென்சின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த அந்த ஸ்கேனில் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா, ஹார்ட் பீட் இல்லை அதனால அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, இதுக்கான காரணம்னு நம்ம கரெக்டாக எதுவும் சொல்ல முடியாதுமா, எனி திங் கேன் பி. அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை அந்த கரு உண்டானது வந்து ஒரு நல்ல குவாலிட்டி கருமுட்டை, நல்ல குவாலிட்டி விந்தணு சேராமல் உருவாயிருக்கலாம், இல்லைன்னா அந்த கரு வந்து ஒரு நல்ல கருவாக இல்லாமல் இருக்கலாம், ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கிற கருவாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அந்த ப்ரெக்னென்சி 9 மந்த்ஸ் வரைக்கும் ப்ரொலாங் ஆகாது. இந்த மாதிரி ஹார்ட் பீட் நின்று போகிறது, தானாக கலைஞ்சிடுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் இன்வெஸ்டிகேஷன், அதாவது பேசிக் பிளட் டெஸ்ட்டு, உங்களுடைய ஹஸ்பண்டுடைய செமன் டெஸ்ட்டு, உங்களுடைய பேசிக் ஸ்கேன், அதாவது பீரியட்ஸ் ரெகுலராக வரும்போது நடுவில் இந்த 18th to 20th டேயில் ஒரு ஸ்கேன் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும்மா. மேம் எனக்கு வந்து இப்போ மென்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 டேஸ் கொஞ்சம் படுது, 3வது நாள் அவ்வளோ படமண்டுக்கு. என்னம்மா? ஃபர்ஸ்ட் 2 டே நல்லா படுது, அப்புறம் 3rd டே ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் படுது. ஓகே, அது எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுமா உங்களை பொறுத்த வரைக்கும், ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி கன்சீவ் ஆயிருக்கீங்க இல்லையா? ஸோ தட் ஷுட் நாட் பி அன் இஷ்யூ. நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள், டெஃபினட்டாக கன்சீவ் ஆவீங்க. அதுக்கு முன்னாடி பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம், தொடர்ந்து உங்களுக்கான வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ பயப்படாம டாக்டர் சொன்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம், பேசிக் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் டாக்டர் ஆன் கால். அண்ட் கால் பண்றவங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு நெட்ஒர்க் இருக்கிற இடத்துல இருந்து பேசுங்க, தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ மேம், நந்தினி பேசுறேன். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க நந்தினி? ஓகேம்மா, அதனால வந்து அது எவ்வளவு நாள் எடுக்கணும் டேப்லெட்? ஓகேம்மா, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சாம்மா? இல்ல இல்ல. ஓகே, சி டிஎஸ்ஹெச் சொன்னீங்க இல்லையா, அது 8 அப்படினு சொன்னீங்க. சி 8ன்றது வந்து ரொம்ப அதிகமான லெவல். இப்போ நீங்க மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா, தைராய்டு மெடிசின்ஸ்? ஆமா, தைராக்சின் அயோடின் சொல்லி ஒரு, ஓகே, சோடியம் சொல்லி ஒரு டேப்லெட்.
ஓகேம்மா, அந்த மாத்திரையை வந்து நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தணும் ஒன்று. அதே மாதிரி மாத்திரையுடைய டோஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ரிப்போர்ட் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு டோஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கேளுங்க, கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதை 5 கீழே கொண்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயமா, 5 கீழே கொண்டு வரணும் நீங்கள் டிஎஸ்ஹெச்ன்னு சொல்கிற விஷயத்த. ஸோ உங்களுடைய டோஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் ஒன்று. அதுக்கப்புறம் வெயிட் கூட இருந்தால் வெயிட்டை குறைக்கணும். நீங்கள் வெயிட்லாம் கரெக்டாக இருக்கீங்களா? நீங்கள் முன்னாடி 52 தான் இருந்துச்சு, 6 மந்த்ஸில் 62 ஆயிடுச்சு. ஓகேம்மா, ஸோ நீங்கள் வெயிட் கொஞ்சம் குறைக்கணும். அதே மாதிரி உங்கள் தைராய்டு டிஎஸ்ஹெச்சை கம்மி பண்ணணும்னா மெடிசன் ஒழுங்காக எடுத்துக்கணும். ப்ரிஃபரபிளி அந்த மெடிசன் எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமாம்மா? எம்டி ஸ்டமக்கில் எடுக்கணும். ஏர்லி மார்னிங் நீங்கள் ஏஞ்ச உடனே ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர் ப்ரஷ் பண்ண உடனே நீங்கள் வந்து அந்த மெடிசன் சாப்பிட்ணும். சாப்பிட்ட பிறகு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆர் 1 hour கழித்து எதுவாக இருந்தாலும் சாப்பிட்லாம். டீ காஃபிலாம் யூ ஷுட் நாட் ஹேவ் வித் தட் மெடிசன்மா. ஓகே மேம். வேறு என்ன சாப்பிடக்கூடாது? வேறு ஃபுட்ஸ், எனி ஃபுட், வேறு எந்த ஃபுட்டாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ப்ரிஃபரபிளி உங்கள் மெடிசனுடைய ஸ்ட்ரென்த், அதாவது நீங்கள் சாப்பிட்றது இப்போ என்ன அளவோ அதை விட கொஞ்சம் அதிகம் படுத்தணும் கண்டிப்பாக. ஸோ ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் உங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு மெடிசனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன மாதிரியான ஃபாலோஅப்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான டோசேஜ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், லைனில் தான் இருக்கீங்கம்மா, உங்கள் பேர் சொல்லலாம், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? ஹலோ மேம், சந்தியா மேம், திருச்சியிலேருந்து கால் பண்ணுறேங்க மேம். திருச்சியிலேருந்து சந்தியா பேசுகிறீங்களா? எஸ் மேம். ஓகே, யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு. ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? சந்தியா லைனில் இருக்கீங்களா? வணக்கம், டாக்டர் ஆன் கால். அண்ட் காலர் வந்து லைனில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் கால் பண்ணலாம். 0444-9596-9444 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, எங்க? நாங்கள் நாமக்கல் மாவட்டத்துலேருந்து பேசுகிறோங்க. உங்களோட பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் வந்து தாஷா. என் அக்கா வந்துட்டு இப்போ ஏஜ் அட்டன் பண்ணி 9 இயர்ஸ் ஆகுது. இன்னும் ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? அதுக்கப்புறம் திரும்பி 1 வருஷம் ஆனா திரும்பி அதுக்கு மேல எந்த ரிசல்ட்டும் இல்லைங்க மேடம். ஓகே, ஏஜ் எப்ப அட்டெண்ட் பண்ணாங்கமா? என்னன்னு அதுக்கப்புறமா நீங்க டாக்டர்கிட்ட போய் நம்ம செக் பண்ணோம், ஆபரேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்பி 2 மந்த்ஸ் பீரியட் ஆனா அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்ல மேடம். ஓகே, என்ன ஆபரேஷன் பண்ணாங்கமா? இங்க ஈரோட்ல ஹாஸ்பிடல்ல நீர் கட்டி இருந்துச்சுன்னாங்க மேடம். சரி, நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்களா? சரி, அவங்களுக்கு அந்த 21 டேஸ் டேப்லெட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களாமா? மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆச்சுங்க டாக்டர்.
குழந்தை ஒரு 1 இயர் கழிச்சு கன்சீவ் ஆனே கன்சீவ் ஆகி குழந்தை வந்து கருசிதவுன்னு சொல்லி அபார்ஷன் பண்ணிட்டாங்க மேம். ஓகே. அப்புறம் 2 இயர் கழிச்சு மறுபடியும் கன்சீவ் ஆனேங்க மேம். கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் கரு வந்து மறுபடியும் நல்லா இல்லை வேணாம்னு சொல்லிட்டு அபார்ட் பண்ணிட்டாங்க மேம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்ன பிரச்சனைங்க, மாசம் மாசம் அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேங்க மேம். அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து மாசம் மாசம் அந்த கரு வளர்றது நல்லா வளருது, எக் ஃபார்ம் ஆகுது, எல்லாமே நல்லா இருக்குங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டினதுக்கப்புறம் எனக்கு மாசம் மாசம் அதே மாதிரி 50 டேஸ் பீரியட்ஸ் ஆன 50 டேஸ் கழிச்சு எனக்கு அந்த வலி கொடுக்குதுங்க மேம். கரு எக் உடையிற மாதிரி வலி. ஓகே. அந்த மாதிரி அது எதனாலுங்க மேம் கொடுக்குது? எத்தனை டேஸ்ல அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கம்மா நீங்க? அது எப்படிங்கன்னா அந்த பீரியட்ஸ் ஆனா 50 டேஸ் 12, 34 இந்த மாதிரி 18 வரைக்கும் அந்த மாதிரி கொடுக்குது மேம். உங்களுக்கு தெரியுது இல்லையா, நீங்க ஓவுலேட் ஆறீங்க, கருமுட்டை வெடியுது அப்படின்றது உங்களுக்கு பெர்சீவ் பண்ண முடியுது இல்லையா. சோ அது ஒரு நல்ல விஷயம் தான். சோ அத பத்தி நீங்க வரி பண்ணிக்காதீங்க. எனக்கு வந்து இப்ப 2வது பேபி நின்னப்பங்க மேம், அதே மாதிரிதாங்க மேம் வலிச்சு. அந்த டேஸ்ல நானும் ஹஸ்பண்ட் கான்டாக்ட் பண்ணும், அந்த டேஸ்ல நின்ன கருவுதான் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மேம். ஓகே. அதான் அது எதனாலும் தெரியல, அதை ட்ரீட்மெண்ட் விட்டதுக்கு அப்புறம் அது மாசம் மாசம் எனக்கு பீரியட் முடிச்சுனே இடுப்பு வலி ஆரம்பிச்சிருதுங்க மேம். கால் உட்கார முடியல, உட்காந்தா உடனே இடுப்பு வலி எடுக்குதுங்க மேம். ஓகே. சி அதுக்கும் இதுக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இல்லைம்மா. அதாவது நீங்கள் அந்த பெயின் ஓவலேஷன் பெயின் வந்தது அந்த டைமில் நீங்கள் கன்சீவ் ஆன கரு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இல்லை. நீங்கள் முதல்ல வந்து உங்களுடைய அதாவது இப்போ இந்த மாதிரி கரு செதஞ்சது அபார்ஷன் பண்ணீங்க இல்லையா, அதை ஏதாவது டெஸ்ட்டுக்கு அனுப்புனீங்களா? ஹலோ, அது ஏதாவது டெஸ்ட்க்கு அனுப்புனீங்களாம்மா? கரு அபார்ஷன் ஆச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? அது ஆமாங்க மேம். இல்லைங்க மேம், டெஸ்ட்க்கு அனுப்புறீங்க மேம். ஃபர்ஸ்ட் அபார்ஷன் ஆனது கரு சிதைவுன்னு சொல்லிட்டாங்க. ஹார்ட் பீட்லாம் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ப்ளீடிங் பட்டு போயிடுச்சுங்க மேம். செகண்டு அதே மாதிரி 40 டேஸ் ஆகும், மறுபடியும் ப்ளீடிங் பட்டு மறுபடியும் அது போயிடுச்சுங்க மேம். கேட்டால் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப அது கரு சரியில்லை, கரு என்னது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாங்க மேம். ஓகே. ரெண்டு விஷயமா கன்சீவ் ஆகலைங்க மேம், கன்சீவ் நிற்கவே மாட்டேன். எனக்கு மாதம் மாதம் இந்த பெயின் கொடுக்குதுங்க மேம். ஓகே. சரி, ரெண்டு விஷயம். முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் சொந்தத்தில் கல்யாணமா, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? சொந்தமில்லைங்க மேம், கொஞ்சம் சொந்தம். ஓகே. சி ரிலேட்டிவ்ஸ்க்குள்ளே மேரேஜ் பண்ணால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து உங்களுடைய டிஎன்ஏ மெட்டீரியலும் அவங்களுடைய டிஎன்ஏ மெட்டீரியலும் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கும் இல்லையா. சி உங்கள் தாத்தா பாட்டி, அவங்க தாத்தா பாட்டி, ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இப்போது உண்டாகிற குழந்தைக்கு வந்து குரோமசோம் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது குரோமசோமல் அப்னார்மாலிட்டின்னு நாங்கள் சொல்லுவோம், டிஎன்ஏ ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த கரு எல்லாமே வந்து ஒரு 40-45 டேஸ் இல்லைனா 50 டேஸில் வந்து கலையிறதுக்கு, தானாக கலையிறதுக்கும் சரி, இல்லைனா இந்த ஹார்ட் பீட் வராமல் போகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முதல்ல உங்கள் ரெண்டு பேருடைய டெஸ்ட் பண்ணணும். அதாவது உங்கள் ரெண்டு பேர்லேயும் ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். கேரியோ டைப்பிங்னு சொல்கிற விஷயம் மேம் சொன்னாங்க மேம். இப்போ வந்து ஒரு டைம் இப்போ 6 மந்த் ஆச்சுங்க மேம். ட்ரீட்மெண்ட் 3 மந்த் எடுத்து அதில் வந்து எனக்கு ஹார்மோன் டெஸ்ட் பார்த்தாங்க மேம். ஓகே. எனக்கு ஹார்மோன் டெஸ்ட் பார்த்தாங்க, நான் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தாங்க மேம் சொன்னாங்க. ஆனால் 3 மாதம் தொடர்ந்து எனக்கு எக்ஸெல்லாம் நல்லா உடையுது, நல்லா வருது, எல்லாம் ஃபார்ம் ஆகி வருது. ஆனால் கரு மட்டும் அந்த டயத்தில் சேர மாட்டேது. எடுத்தீங்கன்னா என்ன வயசு? ஓகே. டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர், மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மேம், சொல்லுங்க. டாக்டர், எனக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. எனக்கு 3 இயர்ஸ்ல பாப்பா இருக்கா.
ஸோ ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்க்காக இப்போ நான் கொஞ்சம் வாடகை தாயா பண்ற மாதிரி இருக்கேன் நான். ஸோ எனக்கு போன மாசம் பார்த்தீங்கன்னா 10th அன்னைக்கு பிளட் டெஸ்ட்ல எடுத்தாங்க, எல்லாமே நார்மல் வந்துச்சு. ஸோ 11th அன்னைக்கு ஈஸ்ட்ரோகிராஃபி எனக்கு பண்ணாங்க. ஸோ அந்த 11th இருந்து நாளைக்கையோட பார்த்தோன்னா 1 month ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் எனக்கு பீரியட்ஸ் வரல. இந்த இந்த மந்த்ல வருங்களா இல்ல நெக்ஸ்ட் மந்த் வருங்களா இல்லை ஒரு 10 days அப்புறம் வருங்களா? இல்ல ஹிஸ்டரோஸ்கோபி பண்ணாங்களா உங்களுக்கு? ஆமா ஆமாங்க மேம். ஓகே, அதுக்கு அப்புறம் ஏதாவது மெடிசன்ஸ் கொடுத்தாங்களா உங்களுக்கு? அது மெடிசன் ஆன்டிபயாட்டிக் கொடுத்தாங்க மேடம், பிகாம்ப்ளெக்ஸ் பாராசிட்டமால் கொடுத்தாங்க. ஓகே, ஹார்மோன் மெடிசன்ஸ்லாம் எதுவும் கொடுக்கலையா? இல்ல 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 எதுவும் கொடுக்கல. ஓகே, சம்டைம்ஸ் செகண்ட் டே வர சொல்லிருந்தாங்க. சோ இன்னும் இருக்கு பீரியட் ஆகல. ஓகே. பீரியட் ஆன செகண்ட் டே வர சொல்லிருந்தாங்களா? ஆமாங்க மேம். ஓகே, சி இப்போ ஹிஸ்ட்ரோஸ்கோபி பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஹார்மோன் மெடிசன்ஸ்லாம் கொடுக்கலன்னா இந்த மாதிரி பீரியட் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி இன்னொரு 10-15 days கூட நீங்க வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பீரியட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்ன அந்த 10th டே செகண்ட் டேல போய் நீங்க டாக்டர் பார்க்கலாமா? ஓகே, இந்த பீரியட்ஸ் இப்போ இந்த பீரியட்ஸ் வரதுக்காக ஏதாச்சும் டேப்லெட் எதனா யூஸ் பண்ணிக்கலாமா? பக்கத்துல ஏதாவது டாக்டர்ஸ் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணலாமா? பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணுங்கள். அல்ட்ராசவுண்ட் பண்ணி உங்களுடைய எண்டோமெட்ரியல் திக்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கர்ப்பப்பை லைனிங் உடைய திக்னஸ், அதை முதல்ல நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெடிசன்ஸ் எடுக்கலாம். கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எனக்கு கொடுத்த எனக்கு அதாவது எனக்கு இப்போ டொனேட் பண்ணுற அந்த டோனர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதோ கால் பண்ணி எனக்கு பீரியட்ஸ் வந்துச்சா மொத்தம் தான் கேட்குறாங்க, தவிர அதை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க. இன்னும் வரல மேடம், ஏன்னா நாளையோட 11 அதாவது போன மாதம் 11th பண்ணாங்க, நாளையோட சேர்த்தா 1 month ஆகுது. ஸோ இந்த மாதம் 1 month வரும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்கிட்ட கால் பண்ணி பேசுனாங்க. இப்போ கூட சண்டே போன வீட்டில் கூட கால் பண்ணி பீரியட்ஸ் ஏதாச்சும் வந்து என்ன சிஸ்டம்ஸ் என்ன காட்டுதா அப்படின்னாங்க. இல்லை அது மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு. சரி பீரியட்ஸ் இருக்க வெயிட் பண்ணலாம் அப்படின்னாங்க. பக்கத்தில் ஒரு டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்னன்றாங்க, ரொம்ப ஹார்மோன்ஸ் டேப்லெட் எல்லாம் கொடுத்தனா அப்போ அந்த பாப்பாவோட கரு போய் பாசிட்டிவ் வராது, ஸோ வேற ஏதாவது சேஞ்சஸ் ஆகும், ஃபியூச்சர்ல வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம் ஏதாச்சும் வர நேரிடும், அதனால நீங்க எங்க பாக்குறீங்க அந்த டாக்டர் கிட்ட நீங்க இதை சொல்லுங்க அப்படின்றாங்க. ஸோ அதான் பீரியட்ஸ்க்கு டேப்லெட் ஏதாவது யூஸ் பண்ணலாமா இல்ல வேண்டாங்களா? பண்ணலாமா, பட் ஆனால் ஒரு அல்ட்ராசவுண்ட், அது பேசிக் அல்ட்ராசவுண்ட் பண்ணுங்க. உங்கள் எண்டோமெட்ரியல் திக்னஸ் அதாவது கர்ப்பப்பை லைனிங் உடைய திக்னஸ் பார்த்துட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு ஹார்மோன் டேப்லெட் எடுங்க கண்டிப்பா. இப்போ நான் காத்திருக்க டாக்டர் கிட்டே இதை பத்தி சொல்லலாங்களா? இன்னும் 1 month ஆகுது எனக்கு வரல, நீங்க ஏதாச்சும் ட்ரை பண்றீங்களான்னு சொல்லிட்டு நான் கேட்கலாமா? கண்டிப்பாக சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லிட்டு அவங்க அதுக்கான சஜஷன் சொல்லுவாங்க. இதே தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும், ஸ்கேன் பண்ணிட்டு ஹார்மோன் டேப்லெட் கொடுப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு. ஓகே மேம், இன் ஃபியூச்சரில் எதாவது எனக்கு ஏதாவது யூட்ரஸ் ப்ராப்ளம் எதுனா வருங்களா? ஏன்னா என் செகண்ட் பாப்பாக்கு என்னோட பாப்பா பிறக்கிறதுனால இவங்களுக்கு பெற்று கொடுக்குறதுனால என்னோட ரெண்டாவது பாப்பாக்கு எந்த பிரச்சனையும் ஆகாதுல்ல? இல்லைம்மா, அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நாங்கள் எதுவும் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணதில்லை. பெரும்பாலும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது. ஏன்னா ரெண்டாவது பாப்பா பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தான் சைன் பண்ணாங்க. அதாவது லட்சத்துல ஒரு ஆளுக்கு தான் அந்த மாதிரி ஆகும், அப்படி வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சைன் பண்ண சொன்னாங்க. இது சப்போஸ் எனக்கு ரெண்டாவது பாப்பா நின்றுட்டா வேற எந்த ப்ராப்ளமும் அது பிளட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் வராதுங்களா? ஏன்னா அவங்களோட கரு விண்டோ வைக்கிறதுனால என் உடம்புல வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராதுல்லாம? இல்லை வராதுமா, அதனால எதுவும் ப்ராப்ளம் வராது. ஸோ ஒன்ஸ் அந்த பேபி நீங்கள் டெலிவர் பண்ணிட்ட பிறகு அதுக்கும் உங்களுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்காது இல்லையா? ஸோ உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கிறது எல்லாமே க்ளீன் ஆகிடும், உங்கள் கர்ப்பப்பை நார்மல் ஆகிடும், திரும்ப உங்களால் ஒரு குழந்தை பெற்றுக்க முடியும், அந்த மாதிரி நார்மல் லெவலுக்கு வந்துடும். இதால வேற ஏதாவது ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் எதுவும் டிஃபரன்ஸ் எதுவும் செஞ்சு கண்டிப்பாக வராதுமா, கண்டிப்பாக அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அந்த மாதிரி வர்றதுக்கு. ஓகே 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 மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஏன்னா நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் உங்களுக்கு, நான் இது டீடைல்ஸ் கேட்கணும் அப்படின்ட்டு. ஒரு 10:00 இருந்து உங்களுக்கு நான் கால் பண்ணினே இருந்தா லைன் கிடைக்கல, எனக்கு கிடைக்கவும் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. இன்னொரு புது யுகத்துல கூட என்ன ஒரு டாக்டர் ஒன்று பேசினாங்க, அவங்க கிட்ட சொன்னதுக்கு நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. அப்படின்னு எனக்கு தெரியல மேம், ஸ்ட்ரெஸ்ஃபுல்னா என்ன புரியல? ஸ்ட்ரெஸ்ஃபுல்னா அதான் டென்ஷனா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்களா? சோறும் எனக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே அதிலேயே தான் இருக்கேன் தவிர அது கொஞ்சம் அதுல இருந்து நான் வெளியே வர மாட்டேன்றேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ஒன்றும் பயப்படாதீங்க, இது ஒரு நார்மல் பிரெக்னன்சியா, அதாவது நார்மலா உங்க ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி மாதிரியே தான் இதுவும் இருக்கும். எதுவும் உங்களுக்கு டிஃப்ரெண்டா எதுவுமே ஒரு அனுபவம் இருக்க போறது இல்லை இதுல. ஸோ நீங்க தைரியமா இதை செய்யலாம். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நான் அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் பவானி, நான் ஓமன்ல இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே பவானி, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்க போறேன். ஓகே மேம், என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 27 இயர்ஸ் ஆக போகுது. 27 இயர்ஸ். ஓகே மேம், டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. குட் மார்னிங் டாக்டர்.
எனக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி, அதுல வந்து நான் ஒன் இயர் கழிச்சு டூ மந்த்ஸ் கேரி ஓவர் ஆன மேம். அப்போ டூ மந்த்ஸ் அப்புறம் எனக்கு வந்து அபார்ட் ஆயிரு பேபி, அபார்ட் டிஎன்சி பண்ணாங்க. டிஎன்சி பண்ணி எனக்கு ரெண்டு மாசமும் நல்ல பிளட் ஃப்ளோ வந்து கரெக்டா பீரியட்ஸ் ஆச்சு மேம். ஆனா செகண்ட் மந்த் என்ன ஆச்சு அப்படின்னா, பீரியட்ஸ் ஆச்சு எனக்கு வந்து கன்சீவா இருக்கும் போதே எனக்கு கிட்பெயின் ஜாஸ்தியா இருந்தது மேம். அந்த இடுப்புல வந்துட்டு வலி பயங்கரமா இருந்தது. அப்புறமா டிஎன்சி பண்ணதுக்கு அப்புறமாவும் எனக்கு அந்த இடுப்பு வலி அப்படியே மெயின்டைன் ஆச்சு. சரி சொல்லிட்டு நாங்க செகண்ட் மந்த் பீரியட் ஆன உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணோம். கன்சல்ட் பண்ணப்ப என்ன சொன்னாங்கன்னா, அவங்க 21 டேஸ் டேப்லெட் கொடுத்தாங்க. அது ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 21 டேஸ் டேப்லெட் கொடுத்தாங்க. அப்போ என்னாச்சு, எனக்கு ரெகுலரா வந்த பீரியட் வந்து 10 டேஸ் தள்ளி போயிட்டு அதுக்கப்புறமா வந்துச்சு மேம். ஆனாலும் எனக்கு அந்த ஹிப் பெயின் மட்டும் போகவே இல்லை. அப்புறமா அந்த செகண்ட் அதாவது அவங்க 21 டேஸ் டேப்லெட் கொடுத்து வந்தேன், பீரியட் தள்ளி போனப்ப எனக்கு எப்படி வந்ததுன்னா, ஒரு பெரிய டிஷ்யூ மாதிரி எனக்கு வந்து வந்தது. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எதுவுமே வரல. பிசிஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 21 டேஸ் டேப்லெட் கொடுத்து எனக்கு 10 டேஸ் தள்ளி போய் டிஷ்யூ மாதிரி பெருசா வெளியே வந்தது மேம். ஆனாலும் எனக்கு நான் போனது வந்து ஹிப் பெயினுக்காக போனேன். ஆனா அந்த ஹிப் பெயின் வந்து கிளியர் ஆகல. அப்புறமா மறுபடியும் எனக்கு அந்த 21 டேஸ் டேப்லெட் வந்து கண்டினியூ பண்ண சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா, வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க கிட்ட போனேன். அங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபுல் ஸ்டொமக் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க, நெக்ஸ்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண சொன்னாங்க, நர்வ்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொன்னாங்க. இது எல்லாமே பண்ணி கொண்டு வந்தப்ப ஹார்மோன் டெஸ்டும் எடுத்தாங்க. இது எல்லாமே நார்மலா இருக்கு. இந்த யூட்ரஸ்ல வந்து யூட்ரஸ் பல்கியா இருக்குன்னு ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு பாலிசிஸ்டுன்னு இருந்தது, ஆனா அந்த சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைஸ் வந்து குடுத்திருந்தாங்க. இப்போ வந்து டாக்டர் வந்து ஆனா அதுக்கு எந்த இதுவும் சொல்லல. ஆனா இப்ப ப்ராப்ளம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஹிப் பெயினுக்கும் உங்க யூட்ரஸ்க்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ஹிப் பெயினுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஆர்த்தோ டாக்டரை மீட் பண்ண சொன்னாங்க. நாங்க போய் ஆர்த்தோ டாக்டரை மீட் பண்ணோம் மேம். பண்ணப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு 1 வீக்கு டேப்லெட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ணுங்க சரியாகும்னாங்க. ஆனா எனக்கு அந்த ஹிப் பெயின் போகவே இல்லை மேம். ஓகே. சி, இந்த ஹிப் பெயினுக்கும் வந்து கர்ப்பப்பைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் ரிலேஷன் இருக்குமான்றது வந்து கண்டிப்பாக நம்மளால் இப்போது ஸ்கேன்லாம் பண்ணாமல் சொல்ல முடியாதுமா. பட் ஆனால் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க, அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, கர்ப்பப்பை எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா. சி, நீங்கள் எங்கேயாவது அடிபட்டுச்சா உங்களுக்கு ஹிப்பில் ஏதாவது? லைனில் இருக்கீங்களா? அடி எதுவும் படல இல்லையா? இல்லை உட்கார்ந்த மாதிரி ஏதாவது விழுந்தீங்களா? இல்லை மேம், எங்கேயும் நான் விழுல. ஓகே. சி, இப்போ நீங்கள் ஆர்த்தோ டாக்டர் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் பார்த்து எக்ஸ்ரே எடுத்து உங்கள் முதுகு தண்டை எலும்பில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கலாம். அங்கே இருக்கிற நர்வ்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கலாம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தப்போ சின்னதாக வந்து ஒரு ப்ரெஷர் அழுத்தம் இருக்கு, ஆனால் அது வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கரண்ட் வைக்கணும், ஃபிசியோதெரபிஸ்டும் போடணும், எக்ஸசைஸும் பண்ணணும்னு நான் பண்ணேன். ஆனாலும் எனக்கு தெரியாவில். எனக்கு என்ன டவுட்னா, இந்த பெயினால் எனக்கு இந்த மாதிரி கன்சீவ் ஆகிறது டிலே ஆகுமா, இல்லை இதனால அபார்ட் ஆயிருக்குமான்னு எனக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கு. இனிமேட்டு வந்து நான் கன்சீவ் ஆகிறது வந்து இதனால தடப்படுமான்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அதான் நினைக்கிறேன். இல்லைம்மா, இதுக்கும் அதுக்கும் முற்றிலும் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். இதனால் உங்களுக்கு அபார்ஷன்ஸ் ஆகாது, இதனால் வந்து நீங்கள் கன்சீவ் ஆகிறதுலாம் தள்ளி போக போகிறது கிடையாது. பட் ஆனால் நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க இல்லையா, அந்த ஃபிசியோதெரப்பி அந்த மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் ரெகுலராக எடுக்கணும். நீங்கள் ஒரு 1 மந்த் 2 மந்த் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அது இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர் அவங்க சொல்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுங்க. கண்டிப்பாக உங்கள் பெயினும் குறையும், அந்த அழுத்தம்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த அழுத்தமும் சரியாகும். அதுக்கப்புறமா நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கும் ட்ரை பண்ணலாம். வணக்கம். வணக்கம் மேம், நான் பிரியா, திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே பிரியா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேம். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 25 மேம். 25. ஓகே, டாக்டர் இருக்காங்கமா, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேம், சொல்லுங்க. இப்போ எனக்கு வந்து 1.5 இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி. ஓகே. அப்போ இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி, மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நான் காளான் சாப்பிட்டேன். அது காலம் சாப்பிட்டதுனாச்சு திடீர்னு வயிறு வலி வந்துருச்சு. பீரியட்ஸ் ஆகிற டைம்ல, பீரியட்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி வயிறு ரொம்ப வலி வந்துருச்சு. அப்புறம் போய் திடீர்னு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க ஸ்கேன் பண்ண சொல்லிட்டு வந்தாங்க. சரி சொல்லி ஸ்கேன் பண்றப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
உனக்கு இந்த மாதிரி ரத்த கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஓவல் வந்து பெருசு பெருசா இருக்குது, அது உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அப்பவே லேப்ரோஸ்கோபி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எல்லாம் திட்டினால ஹோமியோ கேர் மெடிசன் எடுத்தோம் ரெண்டு வருஷம். ஹோமியோ கேர் மெடிசன் எடுத்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ சாப்பிடு கம்மியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க சாப்பிட்டு இருக்கும் போது ஓவல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுருங்கி வந்துட்டே தான் இருந்தது. மாத்திரமும் கொடுத்தாங்க, அப்புறம் லிக்யூட்ல தண்ணி கலந்து சாப்பிடற மாதிரியும் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டேன், கம்மியாயிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டுட்டே தான் மேரேஜுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். மேரேஜ் ஆனால் எதுவும் ப்ராப்ளம் எல்லாம் இல்லையா குழந்தை பிறக்கிறது அப்படின்னதுக்கு அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும், குழந்தையெல்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சரின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆகி இப்போ எட்டு மாசத்துக்கு கழித்து எனக்கு மறுபடியும் அதே மாதிரி வயிறு வலி வந்தது. வயிறு வலி வந்தப்போ சரி மறுபடியும் போய் எதுக்கும் ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணும்போது அதே மாதிரி தான் சொன்னாங்க. ரத்த கட்டி இருக்கு, அது வந்து அது இருக்கனால கரு வந்து தங்க விடாது, வந்தாலும் ஃபெயிலியாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வருஷம் ஆச்சு மேம் அந்த ஆப்ரேஷன் பண்ணி ரத்த கட்டி எடுத்து. அது என்ன பண்ணாங்கன்னா அந்த ரத்த கட்டி உடச்சு விட்டது வந்து அந்த டியூப் எல்லாம் வந்து கருக்குள்ள டியூப் எல்லாம் சுத்தம் பண்ணி இருக்கணுமாமா, அது சுத்தம் பண்ணாமே விட்டுட்டாங்க. அந்த உடச்சு விட்டு பிளட் எல்லாம் என்னாச்சு அப்படியே அந்த கிளாட் ஆயிருச்சு போய் ரெண்டு சைடும். அப்புறம் எனக்கு அந்த ஆபரேஷன் அந்த ரத்த கட்டி எடுத்ததுக்கு அப்புறம் 5 மாசம் நான் பீரியட் ஆகல. நியூப்ராய்டுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க, அரிசி போட்டாங்க, அது போட்டா பீரியட் வந்து ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சொல்லிட்டு 5 மாசத்துக்கு அப்புறம் போன நவம்பர்ல இருந்து 2016 நவம்பர்ல போய் பீரியட்ஸ் ஆயிட்டேன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்த 3 மாசம் ஜனவரி வரைக்கும் போனேன். கருமுட்டை எக் நல்லா வளர்ந்தது, 1st மாசம் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு கருமுட்டை வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தானாகவே எப்படி உருவாகுது உடையுதுன்னு பார்த்தாங்க, அதுவும் நார்மலா தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு டியூப் ஏதாவது அடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எடுத்துட்டு வர சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுத்துட்டு போனேன், அது என்ன சொல்லிட்டாங்க ரெண்டு பக்கமும் டியூப் பிளாக்னு வருது, நீங்க வந்து ஐவிஎஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க, இது வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்க என்ன சரி இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஆப்ரேஷன் பண்ணது, ஐவிஎஸ்க்கு போறதுக்கு நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம்ட்டு விட்டோம். அதே மாதிரி போன மாசத்துல வந்து டியூப்ல பிரெக்னன்சி ஆயிருந்திருக்கீங்க, டியூப்ல பிரெக்னன்சி ஆகி அது ரொம்ப உப்பிடுச்சு, வெடிக்கிற ஸ்டேஜ்ல ஆயிருந்ததுக்கு அது எனக்கும் தெரியல. திடீர்னு ஒரு நாள் பீரியட்ஸ் ஆகுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன், அந்த டேட்டுக்கு முன்னாடி ஆயிட்டேன். அப்ப பீரியட்ஸ் ஆகுற அன்னைக்கு அன்னைக்கு வந்து ரொம்ப பெயின் ஆயிருச்சு ஈவினிங் டைம்ல. அப்புறம் பக்கத்துல போய் எனக்கு இந்த மாதிரி தெரியல, அப்புறம் பக்கத்துல போய் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு வந்து அப்போதைக்கு நல்லா இருந்துச்சு, அப்புறம் மறுபடியும் காலையில மறுபடியும் பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம், அவங்க ரெண்டும் இந்த மாதிரி யூரின் டெஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி டியூப்ல பிரெக்னன்சி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கேன் ரிப்போர்ட்ல எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க. சோ அது ஆபரேஷன் பண்ணிட்டாங்களா? அது ஹலோ, அது ஆபரேஷன் பண்ணிட்டாங்களாமா? இப்போ 2 மாசம் ஆச்சுங்க. ஓகே, அந்த ரைட் சைடு தான் எனக்கு இதா இருந்தது, ரைட் சைடு டியூப் எடுத்துட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நார்மலா ரெண்டு பீரியட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சிஸ்டன் சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லிருந்தாங்க. சரிம்மா, அந்த ஸ்கேனும் எடுத்துட்டு இப்போ 2 வாரம் ஆச்சு எடுத்து, அதுல எல்லாமே நல்லா இருக்கு, இப்ப நார்மலா இருக்கு எல்லாமே, நல்லா இருக்கு, வாய்வு நல்லா இருக்கு, டியூப் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் வந்து நீங்க லேட் பண்ண வேண்டாம், இப்பவே வந்து நார்மல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தது வந்து பொள்ளாச்சியில, இப்ப வந்து நான் இருக்கிறது திருப்பூர்னால நான் திருப்பூர்லயே பாக்கலான்னு ஒரு இதுல இப்ப வந்திருக்கேன் மேம். இப்ப வந்து நாங்க இப்ப ஹாஸ்பிட்டல் போய் தான் பாக்கணுமா, இல்ல நாங்க நார்மலாவே கான்டாக்ட்ல இருந்தாலே அது கிளிக் ஆகுமா மேம்? இல்லம்மா, கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுடைய ஹிஸ்டரி நீங்க இவ்வளவு நேரம் சொன்னது வச்சு பாக்கும்போது என்னன்னா உங்களுக்கு 2 ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு வந்து டியூப்ஸ்ல அடைப்பு இருக்கு, சரிங்களா? அண்ட் அதே மாதிரி ஒரு வாட்டி டியூப்ல வந்து கரு தங்கி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த டியூப்லயும் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அது ஒன்று. அது இல்லாமல் உங்களுக்கு அந்த லியூப்ராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ரத்த கட்டிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஓவரீஸில். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு பேர் எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் கன்சீவ் ஆகிற மாதிரி இருக்கும். நேச்சுரலாக நீங்கள் ட்ரை பண்ணால் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் அந்த வாய்ப்புன்றது ரொம்ப கம்மியான சதவிகிதம். ஸோ அதனால் நீங்கள் வந்து முதல்ல உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பாருங்கள்.
முதல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க எண்டோமெட்ரியோசிஸ்க்காகவும் மற்றும் இந்த டியூப் இப்போ எந்த நிலமையில இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ ஏன்னா டியூப் பிளாக் இருந்ததுன்னா நீங்கள் IVF சூஸ் பண்ணிட்டு போகிறது பெட்டர். நீங்கள் நேச்சுரலாக திரும்ப ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா திரும்ப அது டியூப்லேயே தங்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது செகண்ட் டைம் இப்போ லெஃப்ட் சைட் டியூப்லேயே தங்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு அது அந்த இதை நீங்கள் ரூல் அவுட் பண்ணோன்னா முதல்ல டியூப்ஸை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு பிளாக் இருக்குன்னா நீங்கள் IVF சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும்மா உங்களை பொறுத்த வரைக்கும். என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. என் டாக்டர் சொன்ன மாதிரி வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு IVF அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர், ஆன் கால். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? என் பேர் நிஷா, நான் ஊட்டிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேங்க, உங்களுக்கு என்ன வயசாகுது, யாருக்காக எடுத்துக்க போகிறீங்க? 23, எனக்காக தான். ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே. வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் மேம், நான் வந்து இப்போ ஏஜ் அட்டன் பண்ணி சரியாக எனக்கு மென்சஸ் ஆக மாட்டேங்குது. எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கனால டாக்டர்கிட்ட போனேன், அவங்க நார்மலாக இருக்க ஒன்று தைராய்டுக்கு டேப்லெட் எடுக்க வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஓகே. மென்சஸ் ஆனால் அப்போ ஒரு 2-3 மந்த்ஸ் கண்டினியூ ஆகுது, அப்படி இல்லைன்னா ஆகவே மாட்டேங்குது. ஓகே. அப்புறம் டாக்டர்கிட்ட போனதுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கு, ஹார்மோன் டேப்லெட் கொடுத்தாங்க. ஓகே. அது போட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணேன், இப்போ வரையும் ஆகலை. இன்னும் உங்கள் ஏஜ் என்னம்மா? 23. 26. 23. மேரேஜ் ஆகல இல்லையா? ஓகேம்மா. சி, இந்த மாதிரி 23-20 அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் வந்து இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது ரொம்ப காமன். நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய கருமுட்டை, அதாவது சினைப்பையில் வந்து நீர் கட்டி, கர்ப்பப்பையில் ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? ஓவரீஸ், அதாவது சினைப்பையில் ஏதாவது நீர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை, எதுவும் இல்லை. ஸ்கேன் பண்ணிட்டு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. சொல்லி ரத்தம் டானி கொடுத்தாங்க. ஓகே. வேற எதுவும் இல்லை. ஓகே. சரியாக ஆகவே மாட்டேங்குது. ஓகே. சி, இப்போ உங்கள் இதுவை பார்க்கும்போது எப்படின்னா இப்போ எல்லாமே நார்மலாக இருக்குது ஸ்கேன்லன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஹார்மோன்ஸும் நார்மலாக இருக்குன்றீங்க, பட் ஆனால் பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குன்னா உங்களுடைய ப்ராப்ளம் வந்து நீங்கள் சொன்ன இந்த தைராய்டாக தான் இருக்கும். நீங்கள் திரும்பவும் உங்களுடைய தைராய்டு லெவல்ஸ் செக் பண்ணணும். அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் TSH சொல்கிறோம் இல்லையா, அதோடைய வேல்யூ என்னன்னு பார்க்கணும். குறைஞ்சது அதை 5 கீழே கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். மெடிசின்ஸ் நீங்கள் தைராய்டு மெடிசின்ஸும் போட்டிங்கன்னா உங்கள் டாக்டரை பார்த்துட்டு TSH லெவல் பார்த்த பிறகு போட்டிங்கன்னா உங்கள் பீரியட்ஸ் ரெகுலராக கண்டிப்பாக வரும்மா. தொடர்ந்து தைராய்டு டேப்லெட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பீரியட்ஸ் ரெகுலராக வரும். என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. என் டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தைராய்டு டெஸ்ட்டை வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ராப்ளம் வராமல் வந்து ப்ரிகாஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர், ஆன் கால். ஹலோ. வணக்கம். ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாமா? உங்க பேர் சொல்லுங்க. நான் நிஷா மேடம், திருவாரூர்ல இருந்து பேசுறேன். நிஷா, இன்னைக்கு யாருக்காக எடுத்துறதுக்கு போறீங்கமா? எனக்கா தான். ஓகே, என்ன வயசு ஆகுமா உங்களுக்கு? 23. டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே. குட் மார்னிங், சொல்லுங்கமா. மேம், எனக்கு தான் மேம் கேக்கறோம். சொல்லுங்க. எனக்கு 18 வயசுல குழந்தை பிறந்தது மேம். ஓகே. அது முடிஞ்சு ஒரு 8 மாசத்துல காப்பாத்தி போட்டுட்டேன். ஓகே. காப்பாத்தி போட்டுட்டு 2.5 வருஷம் கழிச்சு தான் எடுத்தேன். ஓகேமா. காப்பாத்தி போட்டிருந்தப்பே இரெகுலர் பீரியடா இருந்தது, 2 மாசத்துக்கு ஒரு தட்டி தான் குளிச்சுட்டு இருந்தேன். அப்ப டாக்டர் போய் 2 மாசம் கழிச்சு குளிக்கணும் போய் டெஸ்ட் பண்ணுவேன், அப்ப யூரின் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, கன்சீவ் இல்ல இல்லம்மா இருக்கு, காப்பாத்தி இருக்கு, ஆனா உனக்கு பிளட் இல்ல அதனால வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. சென்ன 2.5 வருஷம் கழிச்சு நான் எடுத்துட்டேன், காப்பாத்தி எடுத்துட்டேன், பீரியட் இரெகுலராக இருக்கவும் எடுத்துட்டேன். எடுத்து அந்த ஒரு அடுத்த மாதம் பீரியட் குடிச்சேன், அதுக்கப்புறம் அதே மாதிரியே இருந்தது, மறுபடியும் 2 மாசத்துக்கு ஒரு தாட்டி 2 மாசத்துக்கு ஒரு தாட்டி தான் குளிச்சுட்டு இருந்தேன். ஓகே. அதான் மேம், அதுக்கப்புறம் காப்பாத்தி எடுத்து 1.5 வருஷம் ஆகுது. போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறப்பெல்லாம் பிளட்டுக்கு தான் மாத்திரை எழுதி கொடுப்பாங்க, சத்து மாத்திரை தான் எழுதி கொடுக்குறாங்க. ஓகேம்மா. வேற எதுவும் ப்ராப்ளம் இல்ல. தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்க்க சொன்னாங்க. தைராய்டு டெஸ்ட் எடுத்தேன், தைராய்டு எல்லாம் நார்மலா இருக்கு. சரி, உங்க ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் எடுத்தீங்களாமா? என்னமா? ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் எடுத்தீங்களா? இல்ல மேம், அது எடுக்கல. இதுதான் சொன்னாங்க, தைராய்டு டெஸ்ட் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. ஹார்மோன் டெஸ்ட் எடுத்தோம், அது நார்மலா இருக்கு. நார்மலா இருக்குன்னு சொன்னாங்களா? சரி, இப்போ நீங்க இந்த சொன்னீங்க, பிளட்டுக்கு மட்டும்தான் வெறும் அயன் டேப்லெட் அந்த மாதிரிதான் எழுதி கொடுத்தாங்க. பிளட் எவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்கம்மா? ஹீமோகுளோபின் செக் பண்ணாங்களா? 7.7 தான் இருக்கு அப்படின்னாங்க.
ஏழு பாயிண்ட்ன்றது ரொம்ப குறைவான விஷயம். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய அயன் டேப்லெட்ஸ்லாம் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் டயட்டில், அதாவது இந்த பேரிஞ்சப்பழம் அதுக்கப்புறம் கீரை அந்த மாதிரி வகையெல்லாம் சேர்த்து சாப்பிடணும். உங்கள் பிளட்டுடைய ஸ்டேட்டஸ், அதாவது ஹீமோக்ளோபின் லெவலில் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஒன்று. அதே மாதிரி மெடிசின்ஸ் இருக்குமா இந்த பீரியட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வர வைக்கிறதுக்கு, பட் ஆனால் எல்லாமே ஒரு கருத்தோட மெடிசனாக தான் இருக்கும். அது நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் ட்ரை பண்ணலாம். அது நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுடைய ஹீமோக்ளோபின் ஸ்டேட்டஸையும் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா, அதாவது அயன் ஸ்டேட்டஸையும் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பீரியட்ஸ் ரெகுலராக வருமா. ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன மாதிரி உங்களோட ஃபுட் ஹேபிட்டை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். ஸோ பீரியட்ஸ் அதிகமாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு கால் பண்ண காலர்ஸ்க்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். அண்ட் ஐவிஎஃப் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.